இது எல்லாமே பிளானிங் தான் சார் முன்னாடியே வேர் த ஃபிலிம் பிகின்ஸ் அண்ட் வேர் த ஃபிலிம் மென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வந்து ஐ வாண்ட் சிட் டவுன் டு ரைட் த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி லெட் இட் பி துருவங்கல் பதினாறு ஆர் எல்ஸ் வந்து நரகாசுரன் ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் சரி திஸ் இஸ் வாட் த ஃபிலிம் ஷுட் கன்வே டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸாக எடுத்த ஒரு டிசிஷன் தான் இன்டர்ஸ்டெல்லாருமே வந்து இட் இஸ் அபவுட் யூனோ ஃபாதர் ட்ரைங் டு கெட் பேக் டு ஹிஸ் டாட்டர் ஹலோ கார்த்திக் வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன் ஹலோ சார் தேங்க்யூ கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப கோபமாக இருந்தீங்க இப்போ ஹவ் யூ நவ் கூல் டவுன் ஆயிட்டீங்களா இல்லை சார் அது கோவோன்ட்டு கிடையாது வி ஆல் கோ த்ரூ சர்டன் ஃபேஸஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அது யா நவ் எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் நவ் எவ்ரி திங் சார்ட் யா ஓகே ஸோ ஐம் கூட பிகின் பை ரீடிங் அவுட் சம்திங் தட் அரவிந்த் சுவாமி டோல் மீ ஹீ இஸ் லைக் அபவுட் நரகாசுரன் உங்களை பற்றி ஓகே ஸோ ஐம் ஜஸ்ட் கொண்ட ரீட் இட் அவுட் நவ் யா ஓகே ஹீ செட் கார்த்திக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிஃப்டட் இன் இஸ் விஷன் ஆஃப் அ மூவி த ஸ்க்ரீன் பிளே ஆப்ஷன்ஸ் டு ஜக்ஸ்டபோஸ் அ நரேஷன் இன் எனி வே பாசிபிள் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு ஹிம் ஹீ சீஸ் தி எடிட் வெரி ப்ரிசைஸ்லி and even before commencing the shoot and therefore does not take a single extra shot he is a digital era filmmaker who works with the economy of saving raw stock I mean those are like very big words thank you for you know Arvind Sami sir for that but I think adellame planning da sir munadi end of the day vandu nam if you are very strong with the pre production nam shooting vandu ellame vandu cut down pannala including the cost and mathangaloda efforts ellame vandu nam cut down pannala so that's the basic idea behind it but shooting la kuda you cannot predict how actors will be like you might want to go for retakes and things like that la neenga na rehearsal panniduvingala இல்லை சார் நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே வில் ஸ்டோரி போர்ட் எவ்ரி திங் இன்னும் இன்க்ளூடிங் சரி இந்த ஒரு ஷார்ட்டில் இந்த ஒரு ஃப்ரேமில் வந்து என்னென்ன தேவைப்படுங்கிறது முத கொண்டு வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம் ஸோ தட் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கும் வந்து தேவையில்லாத ஒரு செலவு வந்து இருக்காது பிகாஸ் இஃப் யூஆர் கோன் ஷூட் லைக் ஒரு ரூமில் ஒரு ஃபோர் வால்ஸ் இருக்குன்னா முன்னாடியே இஃப் யூ ஹேவ் தி ஐடியா சரி யூஆர் கோன் ஷூட் தீஸ் டூ வால்ஸ் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்ட் ரெண்டு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஒரல்ஸ் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல் என்டையர் செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தென் தில் கைண்ட் ஆஃப் டிசைட் ஓகே நம்ம இந்த ஒரு ஷார்ட் வச்சுக்கலான்ட்டு ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம் பட் I firmly believe நாங்கள் ஒரு 100% ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாலும் ஸ்டில் தெர் ஆர் லைக் தௌசண்ட் திங்ஸ் தட் குட் கோ ராங் ஆன் அ செட் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டேக்லிங் தோஸ் யூனோ தௌசண்ட் திங்ஸ் தட் குட் கோ ராங் பட் சில டேரக்டர் சொல்லுவாங்க நான் செட்டில் போய் உட்காந்து யோசிச்சா தான் எனக்கு ஷார்ட்லாம் தோணும் அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட் இல்லை சார் அது ஒரு பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா ஒர்க்கிங் ஸ்டைல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முன்னாடியே இது என்டையர் ஃபிலிம் வந்து டஸ்ட் டு பி வெரி கிளியர் அந்த ஒரு மைண்டில் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் இட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஷூட் இன்க்ளூடிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆல்சோ யூஸ்வலாக எனக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வேர் த ஃபிலிம் பிகின்ஸ் அண்ட் வேர் த ஃபிலிம் மென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வந்து ஐ வாண்ட் சிட் டவுன் டு யூனோ ரைட் த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ஸோ முன்னாடியே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாட் பாயிண்ட்ஸ் மாதிரியெல்லாம் போட்டு வச்சுட்டு ஸோ திஸ் இஸ் வேர் த ஃபிலிம் பிகின்ஸ் அண்ட் திஸ் இஸ் வேர் இட் டென்ஸ் அப்படின்னு மைண்டில் ஒரு என்டையர் பிக்சர் வந்ததுக்கப்புறம் தான் சிட் டவுன் டு ரைட் ஸோ ஐ திங்க் தட் கிளாரிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஓகே பட் ஸோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க ஆன் த ஷூட்டிங் ஸ்பாட் யூ அலோவ் ஃபார் சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக சார் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாமல் போர் அடிச்சிடும் இல்லையா ஏன்னா எவ்ரி திங் இஃப் இட் இஸ் டூ ஸ்கிரிப்டட் ஆல்சோ வந்து இட் வில் பி கைண்ட் ஆஃப் போரிங் ஸோ செட்டில் வந்து யார் இன்புட் கொடுத்தாலும் நான் வந்து ஏற்றுக்குவேன் டில் இட்ஸ் லைக் வேலிட் ஈவன் ஒரு லைட் ஆஃபீஸர் சொன்னாலோ ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் சொன்னாலோ வந்து ஃபிட் இஸ் வேலிட்னா நாங்கள் கண்டிப்பாக எடுத்துப்போம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் யூ செட் ஐ வாட்ச் மெனி ஃபிலிம்ஸ் டு கெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் டிரெக்ஷன் டெக்னிக்ஸ்னு கேன் யூ நேம் சே ஃபைவ் ஃபிலிம்ஸ் அண்ட் வாட் டிட் ஈச் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் டீச் யூ அபவுட் டிரெக்ஷன் ஒரு சூஸ் பண்ணி ஒரு அஞ்சு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐ திங்க் திஸ் இஸ் கோன் பி அ பிட் பயஸ்ட் ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் த யூனோ ஃபைவ் ஃபிலிம் ஸோ ஸ்டார்டிங் வித் மை ஃபேவரட் யூனோ ஆல் டைம் ஃபேவரட் த பிரஸ்டீஜ் அண்ட் தென் மணிஷரோட கன்னத்தில் முத்தமிட்டால் அண்ட் தென் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் சைக்கோ அண்ட் அ ஸ்பானிஷ் ஃபிலிம் கால் த சீக்ரெட் இன் த ரைஸ் அண்ட் ஃபைனலி மெமரிஸ் ஆஃப் மர்டர் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அஃப்கோர்ஸ் யூ நோ அபவுட் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் பட் எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டிங்டிவ் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக வந்து நான் ஒவ்வொரு ஃபிலிம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுமே வந்து இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வென் இட் கம்ஸ் டு த பிரஸ்டீஜ் அது என் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து அந்த ஒரு ஃபைனல் ஷார்ட் வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி டெல்லிங் யூனோ ஹவு கம் யூனோ ஐரன் என்னன்னா த ஃபிலிம் இஸ் அபவுட் யூனோ மெஜிஷியன்ஸ் அண்ட் ஆல் தட் பட் தி என்டையர் மேஜிக் ட்ரிக் இட் இஸ் ஆன் தி ஆடியன்ஸ் ஹவு வந்து யூசிங் த த்ரீ ஆக்ட்ஸ் வந்து ஹவு யூ கேன் ஆக்சுவலி ஹோல்ட் அன் ஆடியன்ஸ் டுகெதர் ஃபார் லைக் சோ லாங் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுத்தது அந்த மூவி தான் பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டும் லாஸ்ட் ஷார்ட்டும் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இன் தட் மூவி அண்ட் மணிஷரோட கன்னத்தில் முத்தமிட்டால் வந்து எனக்கு ஆஃப்டர் அ ஃபிலிம் மென்ஸ் ஐ திங்க் தட் இஸ் தி ஒன் ஃபேக்டர் விச் வி ஹேவ் டு பி வெரி கான்சியஸ் அபவுட் அந்த ஆஃப்டர் டேஸ்ட் ஆஃப் அ ஃபிலிம் அப்படிம்பாங்க இல்லையா நோலன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு தி எண்டிங் ஆஃப் அ ஃபிலிம் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப்டர் அ ஃபிலிம் இஸ் ஓவர் அவர் மைண்ட் வில் டேக் லைக் ஃபைவ் மினிட்ஸ் டு ப்ராசஸ் வாட் வி ஜஸ்ட் சா ஸோ தட் இஸ் பை வி ஹவ் டு கெட் டு தி எண்டிங் ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி கெட் டு த பிகினிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால தட் ஆஃப்டர் டேஸ்ட் வந்து இட் வாஸ் லைக் யூனோ ரியலி ஸ்ட்ராங்
இன்னும் வேற அந்த நந்திதா தாஸ் கேரக்டர் வந்து அந்த ஆஃப்டர் ஆல் த கன்ஃபரண்டேஷன் எல்லாம் திருப்பி போறப்போ அந்த ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து வரும், அவங்க மூணு பேர் தெல் பி பிலோ தட் அம்பரல்லா அண்ட் வெள்ளைப்பூக்கள் சாங் வந்து வரும்ல. ஸோ தட் இம்பாக்ட் வந்து இட் வாஸ் யூனோ டூ மச். த வே இன் விச் த எமோஷன்ஸ் வேர் கன்வேட் இன் தட் ஃபிலிம் வந்து இட் வாஸ் டாப் நாட்ச். அண்ட் இட் இஸ் த சேம் இன் த கேஸ் ஆஃப் த சீக்ரெட் இன் த ரைஸ் இந்த ஸ்பானிஷ் ஃபிலிம். அது ஒரு கிரைம் அண்ட் அந்த ஒரு இட்ஸ் அன் எமோஷனல் கிரைம் த்ரில்லர். ஸோ எண்ட் ஆஃப் தி அந்த ஒரு ஃபைனல் அந்த மூவி முடியிறப்போ வந்து இல் ஆக்சுவலி கம் டு கன்வேஸ் லவ். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அப்படின்ட்டு த வே இன் விச் த ஃபிலிமென்ஸ் வந்து இட் வாஸ் யூனோ சம்திங் எல்ஸ். So when it comes to Psycho, I think it is all about filmmaking. I mean, editing ellame vandu how to make something suggestive abingiradhu vandha andha movie da kattukuduchu. Because if you ask me, the best form of violence vandu it is suggestive violence. Right. Instead of showing seri idhu da nadandirukku appdi solli nam audience kaamichitona, there is no room for you know imagination there. So enna porthu varaikkum storytelling, if it is 50% of the narrator na 50% it is that of the audience. You're talking about the shower scene. Yeah, no, not just the shower scene, you know, including everything. Because in the end la vanda the narration alla varilla, where you just look into the camera. And I think looking into the camera, it is a very powerful tool. You know, because it is kind of saying, okay, we are aware that you are also part of our journey. And tell me, you know, what happened. Because I was actually about to say that for the final film, Memories of Murder. Right. But in Psycho, avaroda oru beautiful ah vandu explain panniruppar Hitchcock. Not just about the shower scene, how the power of editing can, you know, change a particular character in a matter of seconds. Because I still remember seeing one of his videos where he'll show, okay, now I'm going to teach you editing. So the first shot is going to be Hitchcock looking at something. And the third shot is going to be Hitchcock smiling at something. So now let's you know intercut these two shots with you know or amma vandu or paiyan kuda velaiditt irukkar maari nadula or shot vandu podu. That's a Kuleshov effect. Yeah sir, yeah, but the way that was my first intro into you know the world of filmmaking. Because na first time and or editing appdin vanda I learned through that video only. Because it is all about self thought process illaya. So avar enna sonnaru nera between these two shots, if you put something like that, automatically it will become like, okay, it's a very you know caring old man kind of. So you remove that and you put a girl in a very suggestive position, and that will kind of mean, okay, he's like a pervert old man. So that is the power of editing, you know. Na first time vandu paathadha adha, and kadaisiya Memories of Murder la vandu that sense of open ending, and or abstract ending irukla. Because I personally believe after the film ends, you have to leave something to the audience, right? As in, instead of you know, me being a filmmaker, me telling the entire story and kind of saying, okay, this is where the film ends, I kind of, you know, leave something to the audience, saying, okay, this is where it might have ended, but you complete the story. Because Memories of Murder alone and the final scene where he'll come back to that spot, you know, once again, and I think that is one of the most haunting shots ever, that final shot of the film, where the girl will actually say, you know, because it is funny, there was one more guy here, he also told me the same answer, no, he'll just look directly into the camera. So that is one of the most haunting shots, because it is kind of saying, okay, I am actually aware that you were traveling with me for so long. Now you tell me, do you know who that singer mari vandu direct ah paakra mari irundhuchu? Because that film ellame or subjective narration vandu irukum. As the detective vandu is discovering everything, that is when the audience will also discover. So and or personal connect between these two vandu apdi dhaan vandhuchu. Okay, okay. So sonna mari all these films vandu it has like a distinct features to it. Dhuruvangal Padhinaaru la enak romba impress panna vishayam the way you handle mood. Yes. Like very specific colors, mostly blues and yellows, browns kind of thing. There was very little red there. The camera work was very specific. You didn't use, I mean, there was lots of long shots and things like that. The way you use music and silence was also very impressive. Actually, உங்களோட செகண்ட் ட்ரெய்லர் நரகாசுரனோட மியூசிக் யூஸ் பண்ணது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக வந்து ஒரு த்ரில்லர்னா, யூ அட்வர்டைஸ் இட் ஆஸ் அ த்ரில்லர், யூஸ்வலி ஒரு த்ரில்லர்னா they'll use a combination of silence and sound effects to kind of jolt the audience. Mm. But here you've used one single piece of music from start to finish. Mm. So it starts with like a five note kind of structure. I think it's an organ if I'm not mistaken. Yeah, yeah. And the organ or five note play pannittu, it's like then slowly violins come in and deepen that theme. And it's like continuously, it's just single piece of music carries through that entire trailer till the end when the door is kicked open kind of thing. Mm. I've never seen this in a thriller trailer, because usually, like I said, they'll alternate that silence and oru jolt mari kuduka paapanga. So my question is, this mood, when you create this, it's not a writer thing, it's more of a director thing. Yeah, yeah. How did you learn that this is, I mean, some people will say, I just surround myself with good collaborators, but how did you learn this?
No, that is 50% of the answers are what you told. But enna porthu varaikkum or thriller appdin eduthuta first vandu it has to be true to that particular genre. At the same time usually or seri nam or thriller padam or nariya audience vandu disconnect aagradhukku reason enna appdina they'll be like okay this is going to be serious from the beginning to the end appdinte. So we have to like bring in certain elements into it, you know, provided it doesn't shift from the mood of the film. So let it be Dhuruvangal Padhinaaru or Naragasooran na rendu padathilume vandu I was very conscious about seri and or idha uttu nam poira kudada. That path vandu we should not deviate from the path abingiradhu vandu romba particular irundhathu and enna porthu varaikku or thriller taandi it has to have some you know or emotional connect with the audience. And that is why I'm a big fan of Nolan movies, you know, irrespective of the kind of genre and you know plot he's exploring, end of the day vandu there will be something very strong and rooted. So if you ask me Inception vandu you know let's keep aside the mind bending you know storytelling part sci-fi elements ellame basically it is about a guy who is you know trying to overcome the death of his wife. So indha mari or elements vandu avaroda ella or interstellar ellame vandu you know in spite of all the big spectacle and all visual thing end of the day vandu it is about you know father trying to get back to his daughter. So andha mari vishayangal da implement pannonu paapana. So that five note opening, is that a deliberate thing? Is that something that plays a Naragasooran porthu varaikku enna sir naanga ovvor character ku vandha naanga compose pannom. Usually vandha naanga or scene mari or scene ku seri indha or score indha or scene ku indha or score mari illama what music director Ron and we vandha did was ovvor character ku or theme vandha compose pannom. As in when the character it goes through a certain kind of arc, so it will be conveyed through the background score. The entire idea about keeping the teaser adu vandu to tease the audience because we didn't want to like reveal too much about the plot or the characters. So on the from beginning to end we just wanted to convey the mood of the film. Okay. Because it is a very you know close to nature kind of a film. So I told him idhula vandu electronic oda influence vandu konjam mudinj varaikku kammiya irukkonna appdin vandu sonna. So that is why padathula vandu ellame organic strings and organ andha maari dhaan irukkum thavara and electronic influence vandu kammiya irukku romba. Let's talk about writing. Neenga or interview la sollinga my greatest fear is running out of ideas or you know staring at a blank paper but Dhuruvangal Padhinaaru mudichodane Naragasooran appuram Naadaga Medai nu varisiya scripts vechirkeenga like does writing come easily to you? Illa sir easily ingiradoda that fear of running out vandu it will give you that extra mile to you know go forward because enna aguna ipo na or script elda aarambikira appadina halfway through if I kind of feel that okay this is getting stuck abingira maari irunchana that is when the imagination vandu it will run even you know wilder. Because the moment you kind of feel that okay maybe idukapra vanda I don't have any scripts in me abdingara mari and or thought e vandu it will give you that extra push. I think as a filmmaker and as a writer vanda I should always have that fear in me. You just spoke about imagination. I have a question for you. See when Dhuruvangal Padhinaaru was released ellarume vandu one thing became the focus of most interviews. Even if 21 vayasa irundhu 21 vayasa irundhu that became like pretty much a selling point mariya aichu. பட் 21 வயசுல உங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்கிறது ஜாஸ்தி இருந்திருக்காது இல்லையா யூ வுண்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ கேமட் ஆஃப் திங்ஸ் லைக் தேர்ஸ் பி அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் மேபி யூ ஹேட் சம் ஹார்ட் பிரேக் மேபி யூ ஹேட் சம் லாஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் பட் இட்ஸ் அ ஸ்டில் அ வெரி யங் லைஃப் ஸோ வென் யூ ரைட் ஃபார் அ ரைட்டிங் அ ஸ்கிரிப்ட் ஒரு கதை எழுதுறதுக்காக வாழ்க்கை அனுபவம் முக்கியமா இல்லை ஜஸ்ட் வெறும் இமேஜினேஷன் போதுமா? அது வந்து வாழ்க்கை அனுபவமும் கொஞ்சம் முக்கியம்தான் சார். ஸோ யூஸ்வலாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப வந்து I meet lot of people as in seri nama personal life la vandha nam evlo paathirukkomo adu vandu konja eduthu vechittu what they have gone through and avangaloda sila inputs ume vandu eduthukom. For example appa vandu pathina disability line la vandu irukkaru. So that is why Raman sir vandha padathula or crippled ah irupar naan seri andha adu avlo andha aspect vandu explore pannala but still vandha angirundhu or element vandu borrow panni because you know born crippled ingiradhu different thing being normal and then all of a sudden getting into such accidents abingiradhu it's a different thing. So andha mari sila vishayangal vandu ulla kondu varanum. In fact padathula irukra andha moonu college பசங்க வந்து என்னோட கிளாஸ்மேட்ஸோட பேர். ஸோ நான் பார்த்த அந்த ஒரு மூணு பேர் இன்ஃபேக்ட் அந்த ஃபேபியன் கேரக்டர் வந்து இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் படம் பார்த்துட்டு வந்து கூப்பிட்டே சொல்றாரு என்னடா இந்த மாதிரி கேரக்டர் வந்து என் பேர் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம இது பண்றது. Another writing question. You said Dhuruvangal Padhinaaru is about karma. Yeah. And Naragasooran is about faith. Yeah. You have a biblical line that you said is like the plot and the Jesus or the resurrection pathi Luke or the line. இப்போ நீங்கள் எழுதும்போதே வந்து ஐ வாண்ட் டு ரைட் அரவுண்ட் த தீம் ஆஃப் கர்மா ஐ வாண்ட் டு ரைட் அரவுண்ட் த தீம் ஆஃப் ஃபேட் அப்படின்னு போவீங்களா இல்லை எழுதின அப்புறம் ஓ இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு அந்த மாதிரி நினைப்பீங்களா? மாரல் ஆஃப் அ ஸ்டோரி வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் லிசனிங் டு அ பர்டிகுலர் ஸ்டோரி
if we like think for a second, Vanda, okay, if this doesn't have any moral to it, Abdina Vanda, there is no point in telling the story and for the audience to listen to the story for that long. So ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாட் மட்டும் தான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஸோ லெட் இட் பி துருவங்கல் பதினாறு ஆர் எல்ஸ் வந்து நரகாசுரன். ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் சரி திஸ் இஸ் வாட் த ஃபிலிம் ஷுட் கன்வே டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆர் எல்ஸ் தட் இஸ் வாட் ஐ ஷுட் ட்ரை டு கன்வே டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸாக எடுத்த ஒரு டிசிஷன் தான். But when you say moral, are you talking about a message? No, the on-the-face message mari illama konja subtle ah vandu irukkanum appadi because message driven films ingrada vida vanda I think oru hints mari vandu irundha konjam better. So when you talk about the moral of Dhuruvangal Padhinaaru, what is the moral? மாரல் ஆஃப் துருவங்கள் பதினாறு வந்து அந்த கடைசி ஒரு நரேஷன் வந்து அவர் சொல்லுவார் இல்லையா, ஐ திங்க் இட் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் அ டிசிஷன் அட் தி பீக் ஆஃப் அவர் எமோஷன்ஸ். இஃப் யூ லைக் யூனோ கீப் தட் அசைட் அண்ட் திங்க் ஃபார் அ செகண்ட் அப்படின்னா ஐ திங்க் எவ்ரி திங் நாட் ஜஸ்ட் யுவர் லைஃப் எவ்ரிபடிஸ் லைஃப் அரௌண்ட் யூ வந்து இட் வில் பி லைக் நார்மல் அப்படிங்கிற அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ யூர் டாக்கிங் மோர் லைக் அ தீம் மாதிரி. யா யா ஆமாம். Rather than a, you know, மக்களுக்கு ஒரு ஸோ நம்ம ஆமாம் டெலிபரேட்டாக வந்து இல்லாமல் சரி அது இது கூட கொஞ்சம் ஒரு ஆடட் ஃபேக்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். ஓகே ஓகே. நாடக மேடை, you're calling it a light-hearted film, a wacky journey called life or something is the tagline. But when I see your tweets, even when you're talking about your films, they seem to be fairly serious. Like I'm going to read out a couple of tweets. Oh. One of them said, not all the demons wait for the light to fade away, few dwell in the brightest of days. Yeah, I think that is about Naragasooran. Naragasooran, ama. Innoru tweet vandu, the woods hold a message, maybe a sign. That was when that image came out. Are you a light-hearted person or a philosophical person? No sir, அதாவது இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்பாங்க பிகாஸ் துருவங்கள் பதினாறு முடிச்சுட்டே வந்து மெட் மீன் பர்சன் தேவர் லைக் யூ கைண்ட் ஆஃப் சவுண்ட் வெரி ஃபிலாசபிக்கல் இன் யூனோ எவ்ரி திங் யூ ஸ்பீக் யூனோ வை இஸ் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேபி ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் மை அப்ரிங்கிங் ஆர் எல்ஸ் வந்து என்னன்னு தெரியல பட் மை டேக் ஆன் சர்டன் திங்ஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு அந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் ப்ரொமோஷன் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் ஸோ மை டெஃபினேஷன் ஆஃப் அ லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் வந்து இட் இஸ் நாட் யூனோ கம்ப்ளீட்லி அசோசியேட்டட் வித் காமெடி. சரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வாக்கி ட்ராமா கால் லைஃப் and the entire tagline was to say that our life and it can turn at any point and you know we don't have a hold on it. So that is the whole point behind the tagline. So it's more like a light film than a comedy as yeah such. It's a light film, yeah, it's a light hearted film, it's not a comedy kind of a thing. Okay, okay, you can call that an intense light hearted film. Rahman vandha or interview la unga role vera yaar play pannirukalam kekkumbodhu avaru vandha Kamal sir play pannirukalam appdin sollirundaru but oru periya hero illamle unga padam hit aichu. பட் ஆனால் ஒரு பெரிய ஹீரோ இருந்திருந்தால் இன்னும் ஹிட்டாக இருக்கும் பிகாஸ் த ரீச் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டியூ ஹாவ் தோஸ் ட்ரீம்ஸ் அதாவது ஒரு பெரிய ஹீரோ வச்சு இன்னும் கொஞ்சம் லைக் ஐ வாண்ட் டு மேக் அ பிகர் ஹிட் அப்படிங்கிற ட்ரீம்ஸ் இருக்கா இல்லை என்னோட ஐ வில் மேக் மை ஓன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த சின்ன லெவலில் எனக்கு ஹிட் கிடச்சா போதுங்கிற அந்த மாதிரி இருக்கீங்களா நீங்கள்? Working with you know big names porthorkina na sir I think we may have to you know tailor this script and then sila and mari compromise pandra vishayangal ellame vandirukku. With all due respect to Rahman sir vandu I still believe he is you know big star, you know he is a big star but the working experience that I had with him and the creative collaboration vandu it was top notch because at no point vandu he came into the script and he told me that illa Karthik idhu vandu ipdi pannanum apdi pannanum abingara mari solla. So it was a very creatively satisfying journey. So I don't have anything against you know adu ena ella director kume vandu if he has a big name on board abina the reach will be much bigger because end of the day for a filmmaker vandu he'll just think that okay nama kadhai vandu nariya per kekkanum nariya per paaknumngra andha or aasa da irukum. So as long as it doesn't hinder with the scripting ngra pachathila vandu kandipa pannalam. But tamil la andha mari big heroes irukangla illa adu vandu na innum nariya per meet pannala so vandu I cannot comment on that but I firmly believe yeah, a lot of people they are experimenting illa. Okay. You know because we have films like Vikram Vedha where vandu that is not like a mainstream popcorn entertainer but still vandu people like Madhavan sir and Vijay Sethupathi sir vandu they came on. When it comes to Naragasooran vandu Arvind Sam sir ta approach pandrappo avar first sitting le avar even before he start, you know started narrate the script avar enna sonnar na Karthik neenga enakkaga vandu script pannadinga I saw your film because and the week da avarku vandu naanga or private screening vandu arrange panna the film. I saw your film and I really liked it. So, neenga enakkaga pannadinga, neenga unga style pannunga, I'll come and fit in abdingra mari sonnar. So, as long as we have people like that abdina vandu, we are absolutely okay with you know working with big actors. So, you just spoke about tailoring a part. Neenga or interview la sollirundinga திரையில் தெரிந்த முகங்கள் நடிக்கும் போது நமக்கு விருப்பமான நடிகர்களாகத்தான் முதலில் தெரிவார்கள், அதன் பிறகுதான் கதாபாத்திரங்களாக தெரிவார்கள் அப்படின்ட்டு. அந்த டேஞ்சர் when you're making very specific kinds of films, அந்த டேஞ்சர் எப்பவுமே இருக்கு இல்லையா? ஒரு
ஒரு ரஹ்மான் மாதிரி ஆக்டர் வந்து பிகாஸ் ஹி இஸ் நோன் மோர் அஸ் அன் ஆக்டர் வி ஆர் ஏபிள் டு அக்செப்ட் ஹிம் இன் எனி கைண்ட் ஆஃப் ரோல் வேர் ஆஸ் அ பிகர் ஸ்டார் இஸ்ன் தேர் அ டேஞ்சர் தட் வி மைட் சீ த ஸ்டார் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் த அது ஸ்கிரிப்டு தான் வந்து டிசைட் பண்ணு சார் பிகாஸ் இன் துருவங்கள் 16 வந்து எங்களுக்கு வி நியூ சரி இந்த கேரக்டர் வந்து ரஹ்மான் சார் பண்ணணும் மற்ற கேரக்டர் வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லி கான்ஷியஸாக கேஸ்ட் பண்ணதா பிகாஸ் த மொமெண்ட் வந்து பீப்புள் தே வென் தே கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அ கெஸிங் கேம் ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு நோன் ஃபேஸ் கம்ஸ் ஆன் போர்ட் அப்படின்னா வந்து தேல் பி ஏபிள் டு கனெக்ட் வித் த யூனோ ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் பிளேயிங் த பார்ட் ஃபர்ஸ்ட் அதை தாண்டி தான் அந்த கேரக்டர் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி கான்ஷியஸாக எடுத்த ஒரு டிசிஷன் தான் பட் சில ஸ்கிரிப்டுக்கு வந்து இஃப் இட் ரிக்வயர்ஸ் அ பிக் ஸ்டார் அப்படின்னா வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் that person because if sila idu vandu maybe if it's going to be a superhero film or else vandu larger than life kind of a film appadina vandu we need somebody on board with whom the audience will be able to connect more right. So adu vandu I think the script has to decide you want to make a superhero film yeah kandipa Dhuruvangal 16 was part 1 of a trilogy nu solirundinga and Naragasooran is part 2 do you have an idea for part 3 கண்டிப்பாக அது வந்து நான் ஆக்சுவலாக ஐ வாஸ் சப்போஸ் டு மேக் தட் யூனோ ரைட் ஆஃப்டர் நரகாசுரன் பட் நாடக மேடைக்கு அப்புறம் வந்து அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அண்ட் ஆல் இட் இஸ் டன் ஸோ இனிஷியலி ஐ வாண்டட் டு மேக் திஸ் லைக் யூனோ ஒரே செட் இன் த சேம் யூனிவர்ஸ் மாதிரி பண்ணும் வித் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் வந்து ஐ குடண்ட் பட் ஸ்டில் வந்து தீஸ் த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து இட் வில் ஷேர் அ காமன் கனெக்ஷன் அது ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் வந்து ஆடியன்ஸ் தில் பி ஏபிள் டு கனெக்ட் ஸோ அந்த ஐடியாவில் வந்து பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் அது மூலமே தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் நரகாசுரன் தேங்க்யூ சார் தேங்க்யூ